எல்லாருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு, தமிழ் ஹாப்பி தமிழ் நியூ இயர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாம் திருப்பியும் பார்க்குறதுனால. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணீங்க, அந்த வெற்றினால தான் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு வந்தது. ஐலி படத்துக்கு நீங்கள் எனக்கு ப்ரோமிஸ் கொடுத்துருந்தீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணும் ப்ரொமோட் பண்ணுங்கிறது. ஸோ அது விஜயஸ்ரீ சார் பார்த்து தான் எனக்கு இந்த படத்தில் சார் கூப்பிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த கேரக்டருக்கு, இந்த வாய்ப்புக்கு. அண்ட் முதல்ல நான் சொல்ல வேண்டியது, மோகன் சார் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச சான்ஸ், அது எனக்கு சினிமா நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தப்பவே வந்து சினிமா பார்த்து சினிமா இன்ஸ்பயர் ஆனது மோகன் சாரோட மூவிஸ் அண்ட் மோகன் சாரோட சாங்ஸ். அதில் ஒரு மேஜர் பார்ட் இருந்தது. சாரோட ஆக்டிங் பார்த்து நம்மளுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி கண்ட்ரோல்டாக பண்ணலாம், எவ்வளோ நேச்சுரலாக பண்ணுறாங்க, இதெல்லாம் மோகன் சாரோட ஆக்டிங் பார்த்து. சாரோட சாங்ஸ் என்னோடய ஃபேவரேட் சாங் லிஸ்ட்டில் எப்போவுமே எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். அண்ட் எனக்கும் அதே மாதிரி சாரோட சாங்ஸ் தான் ஃபேவரேட் லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ எனக்கு சார் கால் பண்ணி, விஜயஸ்ரீ சார் கால் பண்ணிவிட்டு மோகன் சார் கூடன்னு சொன்னப்பவே வந்து நமக்கு அப்படியே ஒரு எனக்கு எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் வர்றதில்லை. கதை கேட்டதாக எப்பவும் எக்ஸைட்டட் ஆகுவாங்க. இந்த படத்துக்கு எனக்கு மோகன் சார்ன்னு சொன்னப்போ அப்படியே நிறைய ஃப்ளாஷ் மெமரிஸ் வந்துச்சு. நிறைய நான் பார்த்த படங்கள், நான் பார்த்த சாங்ஸ், எனக்கு பிடிச்ச நிறைய சீன்ஸ் அண்ட் அதெல்லாம் எனக்கு மைண்டில் வந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் சார் கூட ஒர்க் பண்ண வர்றதுக்கு. அண்ட் அது இப்போவும் எனக்கு ரொம்ப சர்ரியலாக இருக்குது. அண்ட் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும், நாங்கள் ஷேர் பண்ணுறது, நாங்கள் பேசுகிறது, அது எல்லாமே, ஒரு சாங் ஷூட்டாக இருந்தாலும் சீன்ஸாக இருந்தாலும் எல்லாமே எனக்கு சர்ரியலாக தான் ஃபீல் ஆகுறாங்க இப்போவும். அண்ட் ஹரா படம் நீங்கள் இப்போ பார்த்தாங்க, டீசர் பார்த்தாங்க, அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை. சிங்கம்புலி சார் சொன்ன மாதிரி அந்த பஞ்ச் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கும் புதுசாக தான் இருந்தது. அது நானும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் டு சே அபவுட் விஜயஸ்ரீ சார் என்னென்னா, இப்போது இப்படி பார்க்குற மாதிரி இல்லை, எவ்வளோ 9 or 12 எவ்வளோ பிளேட்ஸ் சார் உடம்பில், நிறைய 12 9 பிளேட்ஸ் எல்லாம் வச்சு தான் சார் நிற்கிறாங்க. அண்ட் கோத்தகிரி கோயம்புத்தூர் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். கோத்தகிரியிலெல்லாம் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கே தாங்க முடியலை, அந்த குளிர் இல்லைன்னா அங்கே நிற்கிறது எல்லாம். இவர் இவ்வளோ பிளேட்ஸ் வச்சு எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க நான் யோசிச்சுட்டே இருந்தது. நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம நடந்து போகிறதா, கொஞ்சம் குட்டி ஹில்ஸ் மாதிரியெல்லாம் இருந்திருந்தது, அதெல்லாம் ஏறுறது இறங்குறது, இவர் அந்த வாக்கர் பிடிச்சு நடக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் சாரோட, நம்ம எப்போவும் ஒருத்தரோட எஃபர்ட் பார்த்து இல்லை, படம் நல்லா இருந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்க, பட் இவங்களோட எஃபர்ட் இவர் போடுறது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, நமக்கு நம்பவே முடியாது. அந்த பேஷன் அண்ட் சினிமா மேலே இருக்கிற அவர் லவ் அண்ட் அவர் வந்து இதுக்காக எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எவ்வளோ பண்ணுறாங்க, எவ்வளோ படம் இது பண்ணணுங்கிற மாதிரி. அவரோட ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர் கொஞ்ச நாள் பெட்ரனாக இருந்தது. 6 months அப்புறம் தான் திருப்பி வந்து, 6 monthsலாம் அந்த நிலைமையில் அவர் திருப்பி வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம். அது இந்த படம் சினிமா சினிமா சினிமாங்கிறது சொல்லிகிட்டே இருக்கிறதுனால தான் ஹி ஹஸ் கம் பேக். அண்ட் எதுவும் பார்க்காம அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நாமெல்லாம் பண்ணுறது எதுவும் இல்லையே, நம்ம எதுவும் பண்ணலேங்கிற மாதிரி ஃபீலிங், அந்த கில்ட்டி ஃபீலிங் தான் எனக்கு மோஸ்ட்லி இருந்தது. அண்ட் ஐ மஸ்ட் சே, கடவுள் சாருக்கு வந்து டிசர்விங் சக்ஸஸ் அண்ட் டிசர்விங் லைஃப்லேயும் நிறைய ஹைட்ஸ் அவர் டிசர்வ் பண்ணுறாங்க. இந்த படம் மூலமாக இந்த படம் அந்த டிசர்விங் சக்ஸஸ் சாருக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஹரா படம் நல்லா வந்திருக்காங்க அண்டு நாங்கள் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் சுவாதியும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சுவாதி அண்ட் மோகன் சார், சிங்கம்புலி சார் கூட தான் எனக்கு ஜாஸ்தி காம்பினேஷன்ஸ் இருந்தது. சுவாதிக்கு எனக்கு கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தமிழ் பேசும், சுவாதிக்கு சுத்தமாக தமிழ் தெரியாமல் இருந்தது, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லோரும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இது வரைக்கும் உங்கள் சப்போர்ட் எனக்கு நல்லா இருந்தது. நான் மலையாளம் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணாலும் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் கம்ப்ளீட்டாகி ரிலீஸ் ஆனது தமிழ் ஃபிலிம் தான். என்னோடய ஃபஸ்ட்டு வெப்சீரிஸ் தமிழ் தான். எனக்கு எப்போவுமே தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப சப்போர்ட் அண்ட் ரொம்ப வெல்கமிங்காக ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தீங்க. நீங்கள் எல்லாருமே எப்போவும் சப்போர்ட்டாக இருந்தீங்க. அண்ட் இது வரைக்கும் கொடுத்த அந்த சப்போர்ட் இந்த ஹரா படத்துக்கும் எங்கள் டீமுக்கும் எங்கள் படத்துக்கும் எனக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ